நீங்க உடல் எடைய குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை சுத்தி நிறைய டாக்டர்ஸ் கிளம்பிடுவாங்க. காலையில அருவகத்துல இதை சாப்பிடுங்க, இந்த கஞ்சி எடுத்துக்கங்க, இந்த ஃபுட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உண்மைக்கே இதெல்லாம் நல்லதா? என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணா இந்த உடல் எடைய குறையும்? இவங்களை தாண்டி நீங்க டிவி நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப சிறப்பா வந்து விஷயங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு 10 நாள்ல 10 கிலோ குறையறதுக்கு என்ன பண்ணணும், என்கிட்ட வாங்க, நீங்க இந்த பெல்ட்டை மட்டும் போட்டுக்கிட்டு சும்மா வீட்டுல உட்காந்துட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க தொப்பம் வந்து காணாம போயிடும். நீங்க உடல் எடைய குறைக்கணும்னா இந்த மிஷின் வாங்கி ஒன்னா போதும், உங்க உடல் எடை ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். மிஷின் செஸ்ட் இத்தனை லேக்ஸ் தான் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் கேட்கும் போது ஒரு படம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், சதுரங்க வேட்டை அப்படின்ற ஒரு படம். ஒரு மனுஷனை ஏமாத்தணும்னா அவன்கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசைய தூண்டணும். இதே மாதிரிதான் பல கம்பெனிகள் வந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்களுக்கு இதை இதை சாப்பிடுங்க, இதை கொடுங்க, இந்த டயட் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதெல்லாம் உடல் எடைய குறைக்கிறதே கிடையாது அப்படின்றத வந்து உண்மையான ஒரு விஷயம். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இப்போ இந்த வாட்டர் கேன பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்து தண்ணி நிரம்பி இருக்கு. இதுல வந்து ஒரு அற்புத மூலிகை வந்து நான் ஒண்ணு போடுறேன். ஸோ இந்த மூலிகை போட்டு அப்படியே ரெண்டு ஷேக் பண்ணிட்டோம்னா போதும், இந்த வாட்டர் கேனில் இருக்க அத்தனை நீரும் வந்து காணாமல் போயிடும். இதை நான் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாத்திரை, இது வந்து அமேசான் கட்டிலிருந்து அரிய வகை மூலிகளால் செய்யப்பட்ட இந்த மாத்திரை. இதை வந்து இந்த வாட்டர் கேனுக்குள்ள போடுறேன். இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன். என்னோட தண்ணி வந்து இங்கேருந்து இங்கே குறையலை. இந்த வாட்டர் கேனை சுற்றி நான் ஒரு பெல்ட்டை மாட்டிடுறேன். இந்த பெல்ட் வந்து இந்த வாட்டர் கேனில் இருக்க தண்ணியை வந்து குறைச்சிரும். அடுத்ததா ஒரு ஜெல் எடுத்து இந்த ஜெல்ல வந்து இந்த வாட்டர் கேனை சுத்தி நான் அப்ளை பண்றேன். அப்போ இந்த வாட்டர் கேன்ல இருக்க வந்து தண்ணி குறைஞ்சிரும். இதை நம்ப முடியுதா உங்களால? இப்படி எல்லாம் பண்ணுனா இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணி வந்து எனக்கு குறையுமா? குறையாது. இத எடுத்து குடிச்சிட்டேன்னா இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணி வந்து பாதியா குறைஞ்சிரும். அவ்வளவுதாங்க. உடல்ல தேவையற்ற கொழுப்பு அப்படின்றது ஏன் சேருது அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய அதிக உணவானது உங்க உடலுக்குள்ள போய் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜா சேர்றதுதான் வந்து இந்த கொழுப்பு. இது வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு உணவு இல்லாத காலகட்டத்துல வந்து உங்களுடைய வேலை பொழுது அதிகமா இருக்கிற காலகட்டத்துல இந்த எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்க இந்த கொழுப்பு வந்து உங்களுக்கு எரிசக்தியா மாறி உங்க உடலுக்கு தேவையான எனர்ஜிய கொடுக்கும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம இந்த வாட்டர் கேன்ல இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் தான் வெளிப்புறத்துல இருந்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இதே மாதிரிதான் உங்க உடல்ல இருக்க கொழுப்பும் சரி, உங்களால வெளிப்புறத்துல இருந்து எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு டிவிலயோ நியூஸ் பேப்பர்லயோ உங்க ஏரியாலயோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற எல்லாமே வந்து இந்த உடல் எடையை வச்சு பெரிய பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். உண்மைக்கே நீங்க ஒரு பெல்ட்டை வாங்கி வகுத்துல கட்டுறீங்க அப்படின்னா அது ஷேக் ஆகி உங்களுடைய ஹீட் படுத்தி உங்களுடைய உடல் குடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ற எல்லாமே வந்து பொய்யதான். ஆக்சுவலா உடம்புக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெல்ட்டை கட்டிக்கிட்டு உங்களுக்கு ஒரு வைப்ரேஷனோ ஒரு ஹீட்டோ வந்து கொடுக்கும் போது உங்க செல்களில் உள்ள நீர் சத்து கம்மியாயிரும். இந்த நீர் சத்து கம்மி ஆகுறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 1 இன்ச் 2 இன்ச் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுமே தவிர அது உங்களுடைய உடல் குறைப்பு கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு பேதி மாத்திரை சாப்பிடுறீங்க, இல்ல அஜீரண கோளாறாகி வயித்தால போயிருது அப்படின்னாலும் உங்களுக்கு உடல் எடை குறையத்தான் செய்யும். 5 கிலோ வரைக்கும் அவங்க அவங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி குறையத்தான் செய்யும். அதனால உடல் எடை குறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீர் சத்து கம்மி ஆகுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அதே தான் இந்த பெல்ட் விஷயத்துல நடக்குது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பவுடர்ஸ். சோ நிறைய இடத்துல நிறைய சென்டர்ஸ்ல வந்து பவுடர்ஸ் கொடுப்பாங்க. அவங்க பவுடர்ஸ் வந்து நீங்க அவங்க சொல்ற டைமுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பவுடர்ஸை சாப்பிடும் போது உங்களுடைய உணவை வந்து ஒரு வேளையோ ரெண்டு வேளையோ ஸ்கிப் பண்ண சொல்லிடுவாங்க, அதாவது தவிர்த்துக்க சொல்லிடுவாங்க. அப்படி தவிர்த்துக்கிறது மூலமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு கிடைக்கிற கலோரிகள் லெவல் வந்து கட் ஆயிரும். சோ கலோரிகள் லெவல் கட் ஆகிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உடல் குறைய ஆரம்பிச்சிடும். இதனால உங்களுடைய உடல் எடை மிக மிக குறைஞ்சிட்டு போகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி அர்த்தம் இல்ல. ஒரு சர்டைன் லெவலுக்கு குறைஞ்சு உங்க உடலுக்கு தேவையான கலோரிகள் எதுவுமே கிடைக்காம நீங்க உங்களுடைய ஊட்டச்சத்துக்கள் எதுவுமே இல்லாம மிக மோசமான ஒரு கண்டிஷனுக்கு வந்து உடல் வந்து தள்ளப்படும். இதுதான் இங்க நடக்குது. நீங்க ரெகுலரா சாப்பிடுற ஃபுட்டோட சேர்த்து அந்த பொடி பவுடர்ஸையும் மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல்ல எந்த சேஞ்சும் வராது, 1 இன்ச் கூட கொழுப்பு குறையாது அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். அடுத்து நீங்க சாப்பிடுற டேப்லெட்டா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எதுவுமே வந்து உடல் எடைய குறைக்கும் அப்படின்றது துளி அளவு கூட உண்மை கிடையாது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா இந்த கொழுப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணணும்.
கொழுப்பை எப்படி யூஸ் பண்றது, நீங்க உடற்பயிற்சி மூலமா யூஸ் அதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நீங்க வந்து குறைக்கலாம். வேலைப்பளு அதிகமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சாப்பிடுற கலோரிகள்ஸ் கம்மியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கொழுப்புல இருந்து உங்களுக்கு எரிசக்தி வந்து உருவாக்கி அந்த கொழுப்பு வந்து கரைய ஒரு காரணமா இருக்கும். ஸோ நீங்க உங்களுடைய வேலைகளை அதிகமாக்குனா மட்டுமே வந்து இந்த கொழுப்புகளை வந்து கரைக்க முடியும். வேற வெளியில இருந்து நம்ம எதுனாலையும் இந்த கொழுப்பை கரைய முடியாது அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எந்தெந்த கலோரிஸ் ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிறனோ அப்படின்னு நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ஸோ அந்த கலோரிஸ் குறைவாக இருக்க ஃபுட்டு மட்டும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுடைய எடை வந்து கண்டிப்பாக குறையும். அது போக உங்களுடைய உடலுக்கு தேவையான எக்ஸசைஸ், நம்ம சேனல்ஸ்லேயே வந்து நிறைய யோகாஸ் எக்ஸசைஸ் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கீழே கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பாய். மரம் வளர்ப்பும் மழை பெறும், மண் வளத்தை காப்போம்.